உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு அம்மா அட்மிட் பண்ணாங்கல்ல? அம்மாவா? ஆமா சிஸ்டர், கையில கூட கத்தி கிழிச்சு ரெண்டு பேர் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்களே. நான் கூட உங்ககிட்ட போன்ல சொன்னல, அவங்க எங்க போக விட்டுறீங்க, ஹாஸ்பிடல்ல இருக்க வைங்கன்னு சொல்லி சொன்னல சார். அது நீங்க தானா சார்? ஆமாங்க. ஆமா, பேஷண்டோட போன். இப்ப அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க சிஸ்டர்? மேடம், அவங்க எப்பயோ கிளம்பியாச்சு. கிளம்பிட்டாங்களா? அப்பவே கிளம்பிட்டாங்களா? என்னங்க சொல்றீங்க? நான் தான் அவங்கள போக விடாதீங்கன்னு போன் பண்ணி சொன்னேன்ல, அப்புறம் ஏன் சிஸ்டர் அவங்கள விட்டீங்க? மேடம், நாங்க எங்க அவங்கள போக விட்டோம்? அவங்க தான் ஏதோ அர்ஜென்ட்னு சொல்லி உடனே கிளம்பிட்டாங்க. நான் எவ்வளவோ சொல்லி கெஞ்சி பார்த்தேன், ஆனா அவங்க நான் சொன்னதை கேட்கவே இல்லை. அவங்க வந்தா சொல்லிடுங்கன்னு சொல்லி அவசரமா கிளம்பி போயிட்டாங்க. அவசரமாவா? அம்மாவை தனியா விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன அவசரம் அவளுக்கு? யோ, டூ வீலர்ல வரும்போது ஹெல்மெட் போட்டு வரணும்னு உனக்கு தெரியாதே? சரிங்க சார். நிப்பாட்டு. இந்த மாசம் சம்பளம் போட்ட உடனே புது ஹெல்மெட் வாங்கிடுறேன் சார். என்னையா ஹெல்மெட் வாங்கிறது கூட உங்ககிட்ட காசு இல்லையா? என்னையா வேலை பாக்குற? நான் கொத்தனார் வேலை பாக்குறேன் சார். கொத்தனார் வேலையா? ஆமா சார். யோ, அடுத்த வாட்டி ஹெல்மெட் இல்லாம வந்தேன்னு வச்சுக்க, வண்டியை ஒன்னே முடிச்சு ஸ்டேஷன்ல போட்டு. சரிங்க சார். போயா? சொல்லுங்க ஈஸ்வரன் சார். சார், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி சார் சொல்லுங்க, பண்ணிடுவோம். நானும் என் தம்பியும் மதுரை பக்கம் வந்திருக்கோம். இந்த நேரம் பார்த்து எங்க வீட்டில் வேலை செய்யற முருகங்கிற ஒரு பையனை மதுரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களாம். மதுரை போலீஸா? ஏன் சார் அப்படி? என்ன சார் பிரச்சனை பண்ணா? இதான் சார் நடந்தது. நான் மதுரையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏட்டையா கிட்ட விசாரிச்சதுக்கு அப்படியெல்லாம் யாரும் ஜெயில இருந்து தப்பிச்சு போகலன்னு தான் சார் சொல்றாரு. அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு. அதான் எதுக்கும் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வைசு அழாத, என்னன்னு தெரியல. வீட்டுக்கு வந்த விக்ரமும் இப்படிதான், நம்ம பாக்குறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டான். இப்ப மகாணி நம்ம வர்றது தெரிஞ்சோம், அஞ்சு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாம அவசர அவசரமா கிளம்பி போயிட்டாங்க. அப்படி என்னதான் அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம மேல கோவமே தெரியல. ஏங்க, நம்ம மேல என்ன கோவம் வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க, அதெல்லாம் இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அம்மா என்ன விஜய் பண்ணாங்க? அவங்கள எதுக்கு தனியா விட்டுட்டு போகணும்? அவளை காப்பாத்த போய் தானே கையில கத்தி குத்து வாங்கி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அதுக்காகவாது அம்மா கூட பக்கத்துல இருக்கணும் இல்லையா? இந்த நேரத்துல அவ தனியா விட்டுட்டு போனானா என்னங்க அர்த்தம்? அப்படி என்னங்க அம்மா மேல கோவம் அவளுக்கு? எனக்கும் அதான் ஒண்ணுமே புரியல ஐசு. ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணு நல்லா புரியுதுங்க, விக்ரமும் மகாவும் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் இப்படி பண்றாங்க. இல்லனா இப்படி ஆபீஸ் வரைக்கும் வந்தவங்க அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பாத்துட்டு போறதுல என்னங்க வந்துட போகுது? இல்ல ஐசு, அண்ணி வேற ஏதோ பிரச்சனையில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான், அத்தை இந்த நிலைமையில இருக்கும்போது கூட அர்ஜென்ட்னு சொல்லி கிளம்பி போயிருக்காங்க. இப்படி அர்ஜென்டா கிளம்பி போற அளவுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவ்வளவு அவசரமா அவங்க எங்க போகணும்? முதல்ல நாம அதை கண்டுபிடிக்கணும் ஐசு. ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. முருகனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ எங்க போயிருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியல சார். அதான் சார் உங்களுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். சார், எனக்கு கொஞ்சம் அவன் எங்க இருக்கான்னு கேட்டு சொல்றீங்களா? கண்டிப்பா சார். இப்பவே நான் எல்லா டோல் கேட்டுக்கும் மெசேஜ் பண்ணி ட்ரேஸ் அவுட் பண்றேன் சார். நானே நேர்ல போய் பாக்குறேன். இன்னும் 1 ஹவர்ல என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு நான் அப்டேட் பண்றேன் சார். ஓகேவா சார்? ஓகே சார், வச்சறேன் சார். யோ, வாங்க யோ. வா 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 வா. அதா மகா கூட ஒருத்தி வந்தால, அவ போன் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு போன் பண்ணி கேளுங்க. ஆமா ஐசு, நல்ல ஐடியா. முதல்ல நாம அந்த பொண்ணு கிட்ட பேசி எந்த ஏரியால இருக்காங்கன்னு நாம தெரிஞ்சுப்போம். விஜய், விஜய் ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல அம்மாவை போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். அதுவும் சரிதான் ஐசு. ஆமா சிஸ்டர், அத்தை எங்க இருக்காங்க? பேஷண்ட் தானே கேக்குறீங்க? நேரா போய் லெஃப்ட்ல 3rd ரூம்ல இருப்பாங்க, நீங்க போய் பாருங்க. ஓகே, தேங்க் யூ. வா ஐசு. கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்ற மாதிரி அந்த மகாவை இவங்க ரெண்டு பேரும் பாத்துருவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன்.
நல்ல வேளை இவங்க வரத்துக்கு முன்னாடியே அவ இங்க இருந்து போயிட்டா, இல்லைன்னா நம்ம பாடு திண்டாட்டம் தான். ஆனா எதுக்காக ஆபீஸ் வேலைக்கு வந்துட்டு அவசர அவசரமா கிளம்பி போகணும்? அதுவும் அவளோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது எதுக்கு தனியா விட்டுட்டு போகணும்? அவளோட நடவடிக்கையெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கே. ஆபீஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி ரோட்ல என்ன மறிச்சு கன்னத்துல அறியறா? இதெல்லாம் எதுக்காக பண்றா? அவ எதுக்காக வேணா பண்ணிட்டு போகட்டும். அந்த விக்ரம் கதையை முடிக்கிற அதே நேரம் மகாவோட கதையையும் முடிச்சாகணும். அப்பதான் எந்த வில்லங்கமும் இல்லாம மொத்த சொத்து நம்ம கைக்கு வரும். டே புலி, எங்கடா இருக்க? உனக்கு ஒன்னும் ஆகலையே. அக்கா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா. நான் அவன் கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேக்கா. என்னது, தப்பிச்சு ஓடி வந்துட்டியா லூசு? ஒரு வேலையை கூட உனக்கு ஒழுங்கா பார்க்க தெரியாதா? யார் அவன்? நம்ம பிளான் எதையும் நீ அவன்கிட்ட லீக் பண்ணலையே. அக்கா, என் உசுறு போற நிலைமை வந்தாலும் நான் உன்னை மட்டும் காட்டியே கொடுக்க மாட்டேக்கா. அவங்க எல்லாத்தையும் விட நீ தான்க்கா எனக்கு முக்கியம். சரி, அதை விடு. யார் அவன் முதல்ல சொல்லு. அதுக்கா, அன்னைக்கு மார்க்கெட்ல இந்த விக்ரம் பத்தி விசாரிக்க போகும்போது என் மேல சந்தேகப்பட்டு என்னைய பிடிச்சு வச்சுக்கிட்டு நீ யாரு, எங்கிருந்து வந்த, என்ன ஏதுன்னு விசாரிச்சான்னு சொன்ன பாரு ஒருத்தன். அதே கரடி குட்டி தான் தாடிக்கார. அவன் தான்க்கா நான் மறுபடியும் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேக்கா. இன்னைக்கு நான் டம்மி போலீஸ்கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவன் கரெக்டாக வந்து இங்கே போலீஸ்காரங்கிட்ட நின்று நீ என்ன கேட்ட, ஏது கேட்ட, அவங்க என்ன கேட்டாங்கன்னு சொல்லி என்னை நோண்டி நொங்க எடுத்தாக்கா. உனக்கும் அந்த போலீஸ்க்கு என்ன சம்பந்தம் சொல்லு? சொல்லு, எதுக்காக முருகன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க சொல்லியா? சொல்லு சொல்றல. டேய் டேய், ஓடாத. டேய் நில்றா. டேய் புலி, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குடா. அவனால போன்ல சொல்ல முடியலனாலும் நேர்ல போனா எல்லாம் உண்மையா சொல்லிடுவான்டா. இல்லக்கா, அதுக்கு வாய்ப்பே கிடையாதுக்கா. ஏன்னா இந்நேரம் நம்ம ஆளுங்க விக்ரம தூக்கி இருப்பாங்க. சார், கண்ணுல ரெடியா வச்சிருக்கீங்களா? ரெடியா இருக்கு, எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.